Aishwarya Rai, our mother, beauty with brain. She is not an ordinary girl. She is not an ordinary artist. உலகளுக்கு என் சொன்னால் இன்னும் எத்தனை பேர் உலகளுக்கு வந்திருக்காங்க, இனிமேல் வரப்போகிறாங்க. பட் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு உலகளகி நம்ம ஜென்ரேஷனில் பார்க்க முடியாது. அழகுன்னு சொன்னால் ஸ்வான் அழகு, பார்க்கறதுக்கு மட்டும் அது அழகு இல்லைங்க, அது நடக்கும்போது நீந்தும் போது எப்பவுமே அது அழகு. ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப், அது ஐஸ்வர்யா ராய். அந்த அழகை வந்து இன்னும் மெருகேற்றுறாங்க அதுக்கு. ஆனால் டெலுங்கு நீங்கள் பிக்சரே பாருங்க, ஃபேக்ட் ட்ரூத். இந்த படத்துலேயும் வந்து மேக்கப் இல்லாமல், கொஞ்சம் கூட மேக்கப் இல்லை, ஒரு நில்லை, ஒரு லிப்பிடு, ஒன்று எதுவுமே கிடையாது. ஒரு சீன் வருது, ஷி இஸ் மோர் பியூட்டிஃபுல் வித்தவுட் மேக்கப், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி டேக்ஸ் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டு டீ கிளாமரைஸ் ஹர் செல்ஃப். சூப்பர் பர்சன். அண்ட் அவர் கதக் டான்ஸர், எனக்கு டான்ஸ் தெரியாது. அவர் முன்னாலே திஸ்திங் ஆடும்போது அவ்வளோ வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணி அவர் திஸ்திங் இது பண்ணாங்க. ஈவன் அந்த காதல் இதிலெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் அ பார்ன் ஆர்டிஸ்ட். வாட் இஸ் த, எனக்கு ஒரு அவர் பார்த்தாலே இல்லை, எனக்கு அமிதாப் பச்சன் அங்கே நின்றுட்டு ரஜினி கபர்தார் அப்படி இருக்கும். அவர் வேறு, நம்ம ஆள் வேறு, அவர் பெரியவர் வந்து போகும்போது ஒரு அப்படியே ஐ மீன் நான் ஓகே அப்படியே நான் வந்து ஃபென்டாஸ்டிக் பர்சன். அண்ட் ஏ ரஹ்மான் சார் ஆக்சுவலி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ணா, ஒரு யோகி அண்ணா, ஒரு மகான் அண்ணா, ஒரு சித்தன் அண்ணா. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோவை க்ரஷ் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஈகோவை க்ரஷ் பண்ணவன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். அந்த ஈகோ கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிடையாது. இன்னொன்று, அந்த மகானுக்கு ஒரு சித்தனுக்கு, ரெண்டாவது அன்பு வழியில் போகணும். அவரே சொன்னார், ரெண்டு வழி, வெறுப்பு வழி, அன்பு வழி. நான் அன்பு வழியை தேர்ந்தெடுத்தேன், அன்பு வழியை போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, லவ் பாத் ஆஃப் லவ், அது ரஹ்மான். மூணாவது, நீ என்ன சாதனை பண்ணால் கூட, பணம், பேர், புகழ், பட்டம் என்ன வந்தால் கூட, எல்லா புகழும் இறைவனுக்கே. ஈகோ கிடையாது, லவ் பார், சரண்டர் டு காட் டிவைன். ஸோ ஹீ சித்தா, ஒரு யோகி, ஒரு மகான். அவங்கெல்லாம் இமயமலையிலே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. காவியை போட்டு சும்மா அப்படி அப்படி ஆசிரமங்கள் இருக்காதிங்க நினைக்காதீங்க. ஜீன்ஸ் போட்டு வந்து இருப்பாங்க, கோட்டு போட்டும் இருப்பாங்க, ஒயின் போட்டும் இருப்பாங்க.